பெரும்பாலான வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் பிரச்சனை இருக்குது. இதுக்கான தீர்வை பற்றி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்டாக இருக்கட்டும், நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும், கால் பண்ணி கேட்குறதா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறாங்க. இந்த ஹை வோல்டேஜ்னா என்ன, லோ வோல்டேஜ்னா என்ன, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த வோல்டேஜை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். அந்த வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, அதை நம்ம வீட்டில் போடுறதால நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருந்தேங்க. அந்த வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸில் சில பேர் வந்து வாங்கிட்டு ப்ரோக்ராமிங் பண்ணன்னு தெரியல, அதை பார்த்திங்கன்னா அதை வந்து செட்டிங் பண்ணணும்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு. அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா அந்த வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ் வந்து வரக்கூடிய வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குமா, பூஸ்ட் பண்ணி கொடுக்குமா, நமக்கு தேவையான வோல்டேஜை நம்ம மாற்றிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டவுட் கேள்விகள் கேட்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான கேள்விகளுக்கு நம்ம ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்டபிள் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன், ஓகேங்களா, ப்ரொடக்டர், ஓகேங்களா, இதில் போட்டிருக்கக்கூடிய நேம் நம்ம வந்து என்ன சிம்பிளாக சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் வோல்டேஜ் ப்ரொடக்டர் அப்படின்னு கொடுத்துறாங்க, அதுவும் வந்து உண்மை, இதுதான் வந்து நேம், ஓகேங்களா. அதான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நேமுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அட்ஜஸ்டபிள் வோல்டேஜ் ப்ரொடக்டர், ஓகேங்களா. நம்ம அந்த வோல்டேஜை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டுக்கு என்ன வோல்டேஜ் வரணும், என்ன வோல்டேஜ் போகணும் அப்படின்றத நம்மளால் எந்த ஒரு டிவைஸை வச்சு நம்மளால் தீர்மானிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த டிவைஸை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸை பற்றி ஒரு வாட்டி ஜூமில் பார்த்துருங்க, நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. இது பார்த்தீங்கன்னா பிராண்டட், பல பிராண்டில் வந்து கிடைக்கும், ஓகேங்களா, பல பிராண்டு பல பேர்களில் கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ், ஓகேங்களா. இதில் பாருங்கள் நம்ம வந்து ஆம்ஸ் வாங்கியிருக்கோம், 63 ஆம்ஸ் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டுக்குமே சரி 63 ஆம்ஸ் வந்து நீங்கள் வாங்குறது பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வந்து எப்போ ஆம்ஸ்ன்றது வந்து எவ்வளோ வேணால் அதிகரிக்கும், வோல்டேஜ்ன்றது நிலையானது, ஆம்ஸ்ன்றது நிலையில்லாதது, ஓகேங்களா. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூற வீடுகளில் ஒரு லைட்டு ஒரு டிவி மட்டும் யூஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏசி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு அது மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்னும் நம்ம சொல்ல முடியாது, இன்னொரு 10 வருஷத்தில் எல்லாமே வந்து போச்சு, இப்போ பாத்திரம் கழுவுறதுக்கு மிஷின் வந்து போச்சு, அது மாதிரி எல்லாரும் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க. அதனால தான் சொல்கிறது கொஞ்சம் ஆம்ஸ் வந்து ஒரு 63 ஆம்ஸ் வாங்கிக்கிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்கு நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இதனுடைய மாடல் பாருங்கள், இதை ஒரு அடாப்டர் கொடுத்துருங்க. அதை பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், இந்த பிராண்டு தான் வந்து நமக்கு வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. நான் வந்து போடுறது பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் போட்டேன். இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 990 ரூபா அப்படின்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. நான் போடும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மோஸ்ட் ஆஃப் இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1300 ஒரு 1500 அப்படி இருக்கும். சிலது இன்னும் பிராண்டடாக அப்படி இருக்கும், கொஞ்சம் குவாலிட்டி வைஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2500 அப்படி இருக்கும், ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் ஒரு வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ், சிங்கிள் ஃபேஸில் பயன்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ். இந்த டிவைஸை பற்றி சின்னதாக சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த டிவைஸ் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு வீட்டுக்கு வரக்கூடிய வோல்டேஜில் இங்கே பாருங்கள் நம்ம வந்து இது உள்ளக்கிற அந்த கார்டை மட்டும் எடுத்துக்கலாம். இதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு காட்டுறேன், சரியா. இந்த கார்டெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ் வந்து சிம்பிளாக என்ன பண்ணும் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். இது வந்து ஒரு க்ளோஸ் அப் வியூ பார்த்துங்க, இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைனா மேக், ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா சைனா மேக்கு, ப்ரொடக்ஷன்லாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு, ஓகேங்களா. இது வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, இது மாதிரி ஒவ்வொரு பிராண்டும் ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி வாங்கி அவங்களுடைய பேரை போட்டு அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வாரண்டி கேரண்டி வருமானு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே தரமாட்டாங்க, ஓகேங்களா. இது வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நம்ம தூக்கி போட்டு வேறு வாங்கிக்க வேண்டியதான், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன தான் பண்ணும், நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய வோல்டேஜை எப்படி தான் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிம்பிளான ஒரு க்வெஸ்சன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்லாம் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, இந்த பட்டனில் எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தெரியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸை வந்து நம்ம வாங்கி சரி ஒரு க்ளோஸ்அப்பாக ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த டிவைஸை பற்றி ஃபுல்லாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மள வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் என்எஸ், இது எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் டிஏ யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸை பற்றி நம்ம ஓரளவு ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கணும். இது எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸில் பாருங்கள் இன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஐஎன் அப்படின்னா இன்புட்டு, கீழே பார்த்தீங்கன்னா அவுட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, அவுட்டு, ஓகேங்களா. எல்னா லைனு, என்னா நியூட்ரல், அவ்வளோதான் சிம்பிள். இதை வந்து எல்லாருமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம்.
இதனுடைய மவுண்டிங் பார்த்தீங்கன்னா எம்சிபி இருக்கு இல்லையா, நம்மளுடைய வீட்டில் டிபி பாக்ஸ் வச்சிருக்கோம்ல அதோட எம்சிபி இருக்குங்களா, அதே மவுண்டிங் தான். நம்ம அந்த எம்சிபி பாக்ஸில் இதை ஃபஸ்ட்டாக போட்டு அதுக்கு அடுத்து 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 எல்லாமே நம்ம எம்சிபியாக இருக்கட்டும், ஐசிலேட்டராக இருக்கட்டும், ஆர்சிசிபியாக இருக்கட்டும், எல்லாமே அதுக்கு அடுத்து அடுத்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். சரியா? சரி, இது என்ன நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை எப்படி பாதுகாக்கும், இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் ஓகேங்களா. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பாக்ஸில் குறிப்பிட்ட மாதிரி அட்ஜஸ்டபிள் வோல்டேஜ் ப்ரொடெக்டர் ஓகேங்களா. இப்போது இதில் இருக்கக்கூடிய நமக்கு வீட்டுக்கு வரக்கூடிய வோல்டேஜை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும், வோல்டேஜை நம்மளால் ஏற்றவோ குறைக்கவோ நம்மளால் முடியாது ஓகேங்களா. எந்த வோல்டேஜ் வந்தால் என்னோடய வீட்டுக்குள்ளே அனுமதிக்கணும், இந்த அதை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் அதை பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒரு பத்துக்குள்ளே நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா, சாரி நம்ம வந்து இப்படியே சொல்லிடலாம், 230 வோல்டேஜ் நம்மளோட வீட்டுக்குள்ளே வருது ஓகேங்களா. நமக்கு எப்போ லோ வோல்டேஜ் ஆகுது, ஒரு 160 வோல்டேஜ் கீழே போனால் லோ வோல்டேஜ் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து கேட்கும் ப்ரோக்ராமிங் 1ல் எவ்வளோ வோல்டேஜில் நான் வந்து ஆஃப் பண்ணணும், எவ்வளோ வோல்டேஜ் வந்தால் நான் வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதான் ப்ரோக்ராமிங் 1. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், 160 வோல்டேஜ் வந்து அதில் செட் பண்ண போகிறோம். அப்போது இது என்ன பண்ணோம், 160 வோல்டேஜ் வந்துச்சுன்னா அவுட்புட் லைனை கட் பண்ணிடும் ஓகேங்களா. அதாவது நம்ம வீட்டுக்கு உள்ளே வரக்கூடிய பவர் சப்ளையோ ஆஃப் பண்ணி வச்சிடும். 160 வோல்ட் வந்தால் அப்போது திடீர்னு 100 வோல்ட்டும் வரும், 140 வோல்ட்டு வரும், அப்போல்லாம் இது வந்து அவுட்புட்டை கொடுக்கவே கொடுக்காது. 160 வோல்ட்டுக்கு மேலே எப்போ ரேஸ் ஆகுதோ, ஒரு 5 வோல்ட்டாக இருக்கட்டும், 10 வோல்ட்டாக இருக்கட்டும், அதாவது பார்த்தீங்கன்னா சடனாக வந்து வந்து போகக்கூடிய வோல்டேஜுக்கு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 160 வந்துருச்சு, திடீர்னு ஒரு 8 வோல்ட் வருது, ஒரு செகண்டில் மறுபடியும் 160 வோல்டேஜுக்கு வருது, அப்போ இது வந்து டக்குன்னு ஆன் ஆகி ஆஃப் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதுதான் கிடையாது. இதில் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீசெட் இருக்குது, நான் வந்து இது எல்லாமே வந்து டைமிங்கோட எப்படி செட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நம்மள வீட்டில் நார்மலாக நம்ம வந்து ஸ்டெபிலைசர் பார்த்துருப்போம். அந்த ஸ்டெபிலைசர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை உள்ளே வந்தோன்னா ஒரு 4 செகண்ட் கழிச்சு தான் வந்து அந்த அவுட்புட் சப்ளையை வந்து கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா டைம் டிலே கொடுத்துருப்பாங்க, ஏன்னா சடனாக வரக்கூடிய வோல்டேஜ் அதிகப்படியாக வரும். அப்போ வரக்கூடிய வோல்டேஜை அங்கே தேக்கி வச்சு அதை ஒரு 4 செகண்டில் அதை நியூட்ரலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா அவுட்புட்டாக கொடுக்கும் ஓகேங்களா. இதே இதை வேலையை இதுவும் பண்ணும் ஓகேங்களா. நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய வோல்டேஜை நம்ம எத்தனை செகண்டுக்கு அப்புறம் என்னோட வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்றத நம்மளே வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா 10லேருந்து ஒரு 30 செகண்ட் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. அப்புறம் வந்து ரெண்டு முதல் சொன்ன மாதிரி தான் லோ வோல்டேஜ், லோ வோல்டேஜ் 160 கீழே போனால் ஆஃப் ஆகணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா 230 வோல்டேஜ் நமக்கு நார்மல் தெரியும், 230க்கு மேலே சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா 260 வரைக்கும் கூட வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. 260 வோல்டேஜ் கிட்ட வருதுனா நம்ம அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணலாம்னா நம்மளே பார்த்தீங்கன்னா வேரி பண்ணிக்க முடியும். அப்போது அதை வேரி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 270 வோல்டேஜ் வந்துச்சுன்னா நமக்கு வந்து கட் ஆஃப் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம இதில் செட் பண்ண முடியும் ஓகேவா. இதெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். சரி, இதனால் நம்ம வந்து வோல்டேஜை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. எனக்கு வோல்டேஜ் வந்து குறைஞ்சாலும் எனக்கு கரெக்டான வோல்டேஜ் தான் வேணும் அப்படின்றவங்க தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. வோல்டேஜ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு ஆஃப் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த டிவைஸ். வோல்டேஜ் அதிகமாக வரும்போது எனக்கு வந்து வோல்டேஜ் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த டிவைஸ் ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அதிகமாக வருது அப்படின்னும் போது நீங்கள் போய் ஆஃப் பண்ணுவீங்களா, லைன் ஆஃப் பண்ணுவீங்க, நீங்கள் போய் ஆஃப் பண்ணவே தேவையில்லை, இதுவே கண்காணிச்சுட்டு வோல்டேஜை வந்து ஆஃப் பண்ணிடும். மறுபடியும் வோல்டேஜ் வரும்பொழுது இதை வெயிட் பண்ணி கரெக்டான வோல்டேஜ் வந்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு, அதாவது நம்ம 1லேருந்து 10க்குள்ளே ஒரு 5 நம்பர் செட் பண்ணியிருப்போம், அதாவது ஒரு நம்ம 230லேருந்து 160க்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்பொழுது இது வந்து பவர் சப்ளைவை ஆன் பண்ணி கொடுக்கும் ஓகேவா. இதுதான் வந்து இந்த டிவைஸ் வந்து செய்யும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து வோல்டேஜ் வந்து கரெக்டான வோல்டேஜ் வேணும்பா, எனக்கு 160 தான் வருது, எனக்கு வந்து 230 வோல்டேஜ் எனக்கு வீட்டுக்கு வேணும், இல்லை அதிகமாக வருது அதையும் வந்து எனக்கு குறைச்சி கரெக்டான 130 வோல்டேஜ் தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே தீர்வு பார்த்தீங்கன்னா சர்வோ ஸ்டெபிலைசர். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா. இந்த வீடியோவில் இந்த ப்ரொடக்ஷன் டிவைஸை பற்றி பார்த்துக்கலாம். எதுக்காக இதை மெயினாக பூந்து நான் ஹைலைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வியூஸ் போகுது இந்த வீடியோஸ், ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா கமெண்ட் வருது. எதனால் அவ்வளோ கமெண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்பயே இந்த பிரச்சனைக்குனா இன்னும் மழை டைம் வரப்போகுது. இந்த மழை டைம்லாம் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து போகக்கூடிய ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ்லேருந்து நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேனு லைட்டு எல்லாத்தையுமே வந்து இது வந்து பாதுகாக்கும். நம்ம வந்து இன்னும் ஒன்று போட்டிருந்தோம், சர்ஜி ப்ரொடெக்ஷன் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சர்ஜி ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் அடுத்து வந்து லைவான ஒரு வீடியோஸ் போடுறேன், ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவும் பாருங்கள், இல்லைனா சஜஷனில் கூட வந்து நிற்கும் அதையும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து நம்ம எப்படி பட்டனை ஆப்ரேட் பண்ணி இதில் எப்படி ஒரு ப்ராப்பரான வோல்டேஜ் வர மாதிரி செட் பண்ணணும்
அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க உள்ளே போய் செட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் வோல்டேஜ் ப்ரொடக்டர், ஓகேங்களா, இதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டேன். அந்த பாக்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலிமருந்து சீட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிவைஸும் தான். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். நான் நிறைய பேருக்கு வந்து சொல்கிறேன், இந்த ஸ்லிப்பு வந்து இதில் வரும், ஓகேங்களா. அப்படி சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இங்கே பாருங்கள், நான் நல்லா இப்படி வச்சு பிடிக்கிறேன், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இதை நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் எல்லாமே தெரியும், ஓகேவா. இதை வச்சு தான் இப்போ நானே உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்க போகிறேன், சரியா. இதை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன், உங்களுக்கு வந்து புரியும், ஓகேங்களா, அதனால தான் சொல்ல வரேன். சரி, இப்போது இந்த யூசர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க, ஆட்டோ ரெக்கனைட் அட்ஜஸ்டபிள் வோல்டேஜ் கரண்ட், ஓகேங்களா. வோல்டேஜும் சரி கரண்ட்டும் சரி அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள், ஓகேங்களா, அட்ஜஸ்டபிள் ஓவர் வோல்டேஜ், அண்டர் வோல்டேஜ், டைம் டிலே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர் கரண்ட், இதெல்லாம் வந்து இது வந்து கரெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லைன் நியூட்ரல் ரெண்டு பவர் சப்ளை கனெக்டர், அது பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்டு, ஏசினா 230 வோல்ட்டு, டிசின்னு பார்த்தீங்கன்னா 85-300 வோல்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய இதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்க சொல்கிறது, சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர் வோல்டேஜ், அதை பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணுறது, எதை எதில் செட் பண்ணலாம் அப்படின்றது, இதில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டில் வந்து இது ஒர்க் பண்ணுது அப்படின்றாங்க. இது இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 40 ஆம்ஸ்லேருந்து 63 ஆம்ஸ் வரைக்கும் இது வந்து தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அது அந்த அளவுக்கு வரைக்கும் இந்த ஒரு டிவைஸை போட்டு நம்ம அவுட் புட் எடுத்துக்கலாம், சரியா. ஒரு ஃபீஸ் கேர் போடுறோம், ஒரு எம்சிபி போடுறோம், ஒரு ஐஸ்லெட் போடுறோம், அது மாதிரி தான் இதுவும், சரியா, அது மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஓகே, நம்ம பேக் சைடு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது வந்து மவுண்ட்டு, ரயில் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரயில் மவுண்ட்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய எம்சிபி பாக்ஸ் இருக்குல்ல அதில் வச்சு போடலாம், இல்லை தனியாக தான் வைக்க போகிறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு 2 எம்சிபி வைக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் பாக்ஸ் ஒன்று வாங்கி நீங்கள் இதை வந்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதோட டைமென்ஷன் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணிட்டேன், ஓகே. டிவைஸ் வந்து ஆன் ஆகிடுச்சு, 204 வோல்ட், 206, 204, 203, 215 அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜை வேரி பண்ணி காட்டிட்டு இருக்கு. இது எங்கள் வீட்டில் இருக்கிற வோல்டேஜ், ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ். இந்த இடத்துல வந்து நம்ம எந்த வித பவர் சப்ளையும் இங்கேருந்து அவுட்புட்டாக, இந்த இடத்துல இருந்து அவுட்புட்டாக நம்ம எடுக்கல, அதனால் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ் வந்து நமக்கு வந்து காட்டலை, சரியா. இப்போது இது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க பாருங்கள். 199 கிட்ட போயிடுச்சு பாருங்கள், 200 வருது, மாறி மாறி வந்துட்டே இருக்கு. சரி, இதில் எப்படி நம்ம ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பட்டனை பார்த்துக்கோம், செட்டு, அப் பட்டன், டவுன் பட்டன், பவர் பட்டன், ஓகே, சிம்பிள். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள், டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் ஆன் பண்ணுறேன், டக்குன்னு ஆன் ஆகிடுச்சு. இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு எம்சிபியில் இருக்கிற ஒரு மெக்கானிசம் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இதுக்காக நம்ம காசு செலவு பண்ணி இதை பிறந்து பார்க்கணுமா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு, ஓகேங்களா. சரி, இது எப்படி நம்மளை வீட்டில் இருக்கிறத பாதுகாக்குது, இது எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம், ஓகேவா. இப்போ வந்து இதை பற்றி நான் அந்த யூசர் மேனுவலை பற்றி வந்து நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி காட்டிட்டேன். இப்போது நம்ம இதில் வந்து இதில் இருக்கக்கூடிய ப்ரீசெட் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரீசெட்னா ஒன்றும் இல்லைங்க, இதில் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா L1, L2, L3 அப்படின்னு ப்ரோக்ராமிங் இருக்கும், ஓகேங்களா. இதில் பாருங்கள், செட்டப் மெனு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்லிப் வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட கேட்குறீங்க. சப்போஸ் வந்து இது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்கின ப்ரொடக்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்டில் அந்த இமேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த இமேஜில் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அதை வந்து செட் பண்ணிக்கலாம். இதை நான் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து சொல்லித்தரேன், தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், இந்த டிவைஸ் போகிறதால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை தான் நம்ம காப்பாற்ற போகிறோம், சரியா. அதனால் பாருங்கள், இந்த டிவைஸை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா L1 ப்ரோக்ராமிங்கில் பவர் ஆன் டிலே டைம், ஓகேங்களா. அது என்னென்னா 5 செகண்டில் இருந்து, அதை பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து எவ்வளோ செட் பண்ணணும் அப்படின்றது நான் வந்து செட்டிங்கில் போகிறேன். செட்டிங் L1 பாருங்கள், கீழே 5 காட்டுது, ஓகேங்களா. 5 செகண்ட், இதை வேணா 4 செகண்ட் வைக்கலாம், இங்கே பாருங்கள், 3 செகண்ட் வைக்கலாம், சாரி 6 செகண்ட், 7 செகண்ட், 8 செகண்ட், இங்கே பாருங்கள், 10 செகண்ட். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து கரண்ட் வந்து நமக்கு எப்போ அவுட்புட் தரணும், ஒரு ஸ்டெபிளைசர் எப்படி நமக்கு வந்த பிறகு அது வந்து ஒர்க் பண்ணுமோ அது மாதிரி, ஓகேங்களா. L1 வந்து புரிஞ்சிச்சா, இது வந்து நமக்கு வீட்டுக்கு சப்ளை வந்து எப்போ அவுட்புட் தரணும் அப்படின்றது இந்த L1 ப்ரோக்ராமிங், ஓகேவா. மறுபடியும் நம்ம செட் பட்டன் அழுத்துறோம், இங்கே பாருங்கள், மறுபடியும் இந்த ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, மறுபடியும் அந்த செட் பட்டனே வந்து நம்ம மறுபடியும் அழுத்துறோம்.
L2 வந்துருச்சு. இதில் பாருங்கள் 30 செகண்ட் அப்படின்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரெக்கவரி டிலே. இது வந்து மறுபடியும் எப்போ ரெக்கவரி ஆகணும் அப்படின்ட்டு கேட்குது, 30 செகண்ட். ஓகேங்களா, சப்போஸ் ஏதாவது வோல்டேஜ் ஏறிச்சோ இறங்கிச்சோ அந்த மாதிரி நேரத்தில் இது வந்து மறுபடியும் நான் ரெக்கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய டைமிங். அதான் பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, அந்த நேரத்தில் வந்து கரண்ட் வந்து கட் ஆஃப் ஆகுது. கட் ஆஃப் ஆகுது சடனாக வரும். நம்ம வீட்டில் நம்ம நிறைய பேர் பார்ப்போம், திடீர்னு ஃபேன் ஓடும் இல்லையா, டக்கு டக்குன்னு ஆனாய் ஆஃப் ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் இது வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான டிலே கேட்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் டிலே வந்து நம்ம வந்து L2 பாருங்கள், L2 30. ஓகேங்களா, 30 இருக்கலாம், 30 செகண்ட் வந்து இவங்களே வந்து ப்ரீசெட்டாக கொடுத்துருக்காங்க, அதுவே போதுமானது. நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா L3 பார்த்தீங்கன்னா ஓவர் வோல்டேஜ் செட்டிங். இந்த செட்டிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஓவர் வோல்டேஜ். இப்போது நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் அதிகமாக வந்தால் இது வந்து ஆஃப் ஆகணும் அப்படின்றது இதில் வந்து செட்டிங். என்னுடைய ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த L3 65 வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதை வச்சோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்டாக பார்த்தீங்கன்னா 270 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க 130 வோல்ட்லேருந்து 300 வோல்ட் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வச்சுருக்கோம், L3 265. இதாக பார்த்தீங்கன்னா ஓவர் வோல்டேஜ், அதிகமாக கரண்ட் வோல்டேஜ் வரும்போது அதை கட் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு இது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வோல்டேஜ் வந்தால் நமக்கு வந்து அது கட் ஆஃப் ஆகணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். அதாவது ஹை வோல்டேஜ். ஓகேங்களா, அதாவது ஹை வோல்டேஜ் எதில் செட் பண்ணோம், L3 இது வந்து ஹை வோல்டேஜ். இந்த ஹை வோல்டேஜ் வந்துன்னா நமக்கு வந்து ட்ரிப் ஆகிடும். ஓகேவா, இப்போது என்ன வோல்டேஜ் வந்தால் நான் மறுபடியும் கொடுக்கணும் அப்படின்னு, 260. ஓகேங்களா, இப்போது நான் என்ன பண்ண, இந்த 260 வந்து நம்ம வந்து குறைக்கலாம் ஒரு 50 வோல்ட். இந்த 250 வோல்ட் வரும்போது நமக்கு வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகி பவர் சப்ளை வந்து அவுட் புட்டாக கொடுக்கணும் அப்படின்றது இந்த L4. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் L5 அண்டர் வோல்டேஜ் செட்டிங். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம L3 என்ன பார்த்தோம், ஓவர் வோல்டேஜ். ஓகேங்களா, L3 இருக்கு இல்லையா, இது வந்து ஓவர் வோல்டேஜ், 265 வந்தால் ட்ரிப் ஆகணும். அதே பார்த்தீங்கன்னா L5 பாருங்க அண்டர் வோல்டேஜ். அண்டர் வோல்டேஜ்னா எவ்வளோ கம்மியாக வந்தால் உங்களுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குது. நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு வந்து ஒரு 165 வோல்ட் வரைக்கும் எனக்கு கொடுக்கலாம், எனக்கு அதுக்கு மேலே போனால் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணாங்க, எனக்கு பார்த்தீங்கன்னா 170 வோல்ட்டுக்கு மே கீழே எனக்கு வந்து போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணால் அந்த 170 வோல்ட்டை பெஸ்ட்டாக நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். 170 கீழேயும் நீங்கள் போகாதீங்க, அதுதான் என்னுடைய சஜெக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா L6, இந்த எல்ன்றது ப்ரோக்ராமிங். ஓகேவா, அங்கே காட்டக்கூடிய நம்பர் வந்து ப்ரோக்ராமிங் நம்பர் L6 அண்டர் வோல்டேஜ் ரெக்கவரி வேல்யூ. அதுக்கப்புறம் என்ன வோல்டேஜ் வந்தால் நான் வந்து ஆன் பண்ண சொல்லலாம் அப்படின்னு கேட்குது. அதான் பார்த்தீங்கன்னா 170 வோல்டேஜ் வந்துருச்சு, இது வந்து ட்ரிப் ஆகிடுச்சு, மறுபடியும் வோல்டேஜ் வருது, அப்போது வந்து என்ன வோல்டேஜ் வரும்போது நான் ஆன் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து L6 182 வோல்ட் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், 180 வோல்ட் இல்லை 75 வோல்ட், ஒரு 5 வோல்ட். ஓகேவா, ஒரு 5 வோல்டேஜ் எக்ஸ்ட்ரா வந்தால் நம்ம வந்து ஆன் பண்ணுறதுக்கான வச்சிடலாம். இதே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து தெரியுதுங்களா, இதே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரீசெட்டாக கொடுப்பாருங்களா, அவங்களுக்கு 175 வோல்டேஜ் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரெக்கவரிக்கு. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா L7 வோல்டேஜ் ட்ரிப் டிலே. ஓகேங்களா, வோல்டேஜ் வரும்போது அது ட்ரிப் ஆகிறதுக்கு டைமிங். ஓகே, இப்போது அதிகமான வோல்டேஜ் வந்துருச்சு, அப்போது அது ட்ரிப் ஆகணும், என்ன டைமிங்கில் ட்ரிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குது. L7 இது பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்டாக பாருங்கள் 0.5 செகண்ட். இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம், இன்னும் கூட குறைச்சி வைக்கலாம், 0.1 செகண்டில் கூட நம்ம வைக்கலாம், ஏன்னா இது வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா, 1 செகண்ட்ன்றதே ஒரு 2 செகண்ட் கூட வச்சுக்கோங்க. அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜோ லோ வோல்டேஜ் வரும்போதோ இது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து வோல்டேஜ் வந்து ட்ரிப் பண்ணுறதுக்கான டைமிங் அது. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா L8 பார்த்தீங்கன்னா வோல்டேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த L8 பார்த்தீங்கன்னா ரியல் டைம் வோல்டேஜ். ஓகேங்களா, இப்போது என்ன வோல்டேஜ் வந்துட்டுருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கான ஒரு ப்ரீசெட் அது, அது பிரச்சனை இல்லை. L9 ஓவர் கரண்ட் செட்டிங். ஓகேங்களா, இதை தான் நான் சொல்ல நினச்சேன் நான். அதை பார்த்தீங்கன்னா L9 ஒரு முக்கியமான செட்டிங் இருக்குது, இங்கே பாருங்கள் L9 பாருங்கள் ஆம்ஸ். நம்ம இந்த ஆம்ஸை குறைச்சி கூட நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா. இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில்
சிங்கிள் ஃபேஸ் தான் வச்சுருக்கோம், நம்ம 32 ஆம்ஸ் தான் ஃபியூஸ் கேரியர் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த 32 ஆம்ஸுக்கு இதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 10 ஆம்ஸ் வச்சுக்கலாம், 15 ஆம்ஸ் வச்சுக்கலாம், நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் யூனிட்டுக்கு பயன்படுத்தலாம், ஓகேங்களா, ஒரு மோட்டருக்கு பயன்படுத்தலாம், எதுக்கு வேணாலும் இந்த ஆப்ஷன் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இங்கே பாருங்க, நான் இதை வந்து 30 ஆம்ஸுக்கு மாற்றுறேன். ஏன்னா நம்ம மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 30 ஆம்ஸுக்கு மேலே நம்ம பயன்படுத்துறது கிடையாது, சிலர் வீடுகளில் இருக்கலாம், ஓகேங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா 30 ஆம்ஸ் அப்படின்னு நான் செட் பண்ணிடுறேன், ஓகேவா. ஏன்னா நீங்கள் இதுலேருந்து ஏற்றிக்கலாம் இறக்கலாம், 63க்கு மேலே போக முடியாது, 63 கீழே வேணால் நீங்கள் வரலாம். சரி, எல் டென்னில் பார்த்தீங்கன்னா ஓவர் கரண்ட் ட்ரிப் டிலே, ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா ஓவர் கரண்ட் வருதுல, அதிகமான கரண்ட் வரும்போது எப்போ நான் வந்து எப்போ வந்து ட்ரிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதை பார்த்தீங்கன்னா எல் டென்னில் பாருங்க 0. அதை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரீசெட்டாக என்ன பண்ணுறாங்க, 1.0 கொடுத்துறாங்க. நம்ம என்ன பண்ணுறதை இதை வந்து இன்னும் குறைக்கிறோம், ஓகேவா. நமக்கு வந்து 0.5 போதுமானது, ஓகேவா. இதையே நம்ம வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எல் லெவல் ஓவர் கரண்ட் கவுண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஓவர் கரண்ட் வந்துன்னா அதை கவுண்டிங் பண்ண சொல்லுது, அதை பார்த்தீங்கன்னா கவுண்டர் அப்படின்னு சொல்லுது. கவுண்டர்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆஃபில் வைக்கணுமா, அவங்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து எல் லெவனில் பாருங்கள் ஆஃபில் வைக்க சொல்லியிருக்காங்க, ஏன்னா அவங்களோட ரெக்கமெண்டேஷன் அது. அப்புறம் வந்து எல் டுவெல்லில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அட்ஜஸ்டபிள், கரண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரியல் டைமில் எவ்வளோ ஆம்ஸ் இருக்கிறோமோ அது தான், ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல் தேர்ட்டின், அதுவும் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ஃப்ரீக்குவென்சி அட்ஜஸ்டபிள். எல் தேர்ட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து 50 GHz வருது இல்லையா, அது வந்து ஓகேங்களா ரியல் டைம். எல் ஃபோர்டீனில் பார்த்தீங்கன்னா ஆன், இது வந்து ஆன்லாம், இதை வந்து ஆனில் இருக்கணுமா. அதை பார்த்தீங்கன்னா குயிக் பவர் டவுன் ப்ரொடக்ஷன், ஓகேங்களா, அதனால் இதை வந்து ஆன் பண்ணியிருக்க சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா எல் பதினஞ்சில் எல் பதினஞ்சு, ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 3 மோடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுது, ஸ்டாண்டர்ட், மேனுவல், ஆட்டோமேட்டிக், ஓகேங்களா. ஸ்டாண்டர்டு, ஆட்டோமேட்டிக், மேனுவலு, ஆட்டோமேட்டிக், இதில் வந்து நம்ம வந்து எதில் வேணால் வச்சுக்கலாம், ஓகே. நம்ம மேனுவல்னால் மேனுவலில் நம்ம செட் பண்ண தான் நடக்கும், ஓகேங்களா. ஸ்டாண்டர்டுனா இதில் இருக்கக்கூடிய பவர் சப்ளையில் போயிடும், மேனுவல் ஆட்டோமேட்டிக்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும், ஓகேங்களா. அதுவாக பார்த்துக்கும் வோல்டேஜை, ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ஆட்டோமேட்டிக்கலாக போட போகிறோம். எல் பதினஞ்சில் ஆட்டோமேட்டிக் அப்படின்னா நமக்கு வந்து 3வது ஆப்ஷன், ஓகே. 3 இப்போ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கு இதை போடுறோம். எல் 16, அதில் பார்த்தீங்கன்னா எல் 16 வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னு இருக்காங்க, ஆட்டோமேட்டிக் ரீசெட் அது, ஓகேங்களா, ரீசெட் ஆகிறதுக்கு. எல் 17 சுவிட்ச் மோடு அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு வந்து ஆன் பண்ணியிருக்கணுமா. எல் 18 அது பார்த்தீங்கன்னா எனர்ஜி சேவிங் மோடு, அதை வந்து ஆஃபில் வைக்கணுமா. அடுத்து பார்த்தீங்கன்னா எல் 19, இது வந்து பாஸ்வேர்டு செட்டிங் 1121, இதை வந்து நம்ம என்ன டிஜிட்டில் வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களே கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல் 19 அதை வந்து மறுபடியும் பார்க்க போகிறோம், ஓகேவா. இந்த எல் 19 ஒரு பாஸ்வேர்ட் சீக்ரெட் ஒன்று இது பாருங்கள், இதை நான் அதுக்கப்புறம்லாம் பார்த்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எல் 19 பாருங்கள், இந்த எல் 19 இது வந்து பாஸ்வேர்டு, இதில் ஏதாவது ஒரு டிஜிட்டை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து 112 தான், ஓகேவா. மாற்றிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் மறுபடியும் எல் 1 போகிறேன். இந்த எல் 1 பாருங்கள் என்னால் எந்த வித சேஞ்சஸுமே பண்ண முடிய மாட்டேது, பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், எதாவது மாற்றணும்னா எதுவுமே மாற்ற முடியாது. இப்போ மறுபடியும் வேறு யாராவது வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த பாருங்கள் எல் 19 அதாவது எல் 19 போயிட்டு, சாரி வந்துட்டுமா பாருங்க, எல் 19 போகிறோம். இந்த எல் 19 நம்ம அதே பாஸ்வேர்டை வைக்கிறோம், அதாவது பார்த்தீங்கன்னா 112 வைக்கிறோம். வச்சுட்டு இப்போ பாருங்கள்
இப்போ வந்து நான் மறுபடியும் ஒரு ப்ரீசெட்டுக்கு மாற்றுறேன். இப்போ பாருங்கள் நமக்கு 30 31 மாறுது. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டு முடிஞ்சிச்சுன்னா. இப்போ நான் முடிஞ்சு போச்சு, இது எப்பயும் போல் நார்மலாக வேலை செய்யும். ஓகேவா? இதில் வந்து 3 மோடு இருக்குது: ஸ்டாண்டர்ட் மோட், மேனுவல் மோட், ஆட்டோமேட்டிக் மோடு. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்னா அதுவாக பார்த்துக்கும். ஓகேவா? ஸ்டாண்டர்டுனா இதில் நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோமோ அது மாதிரி நடக்கும். மேனுவல்னால் மேனுவலாக நான் இது வந்து பவர் சப்ளை வந்து உள்ளே கொடுத்துட்டே இருக்கும். ஓகேவா? இதை கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். மேனுவல்னால் அவுட்புட் அது எப்பயும் போல் நார்மலாக ஒரு டிவைஸ் தான், சும்மா ஆனில் இருக்கும், வோல்டேஜை காட்டிகிட்டு இருக்கும், ஆனால் எந்த வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. பாருங்கள் வந்து வோல்டேஜ் வந்து இங்கேயே வந்து பார்த்தா ஃப்ளெக்சிபிள் ஆகிறது வந்து நமக்கு இங்கேயே தெரியுது. இப்போது சரி, இது இப்படியே இருக்கட்டும். ஆக்சுவலாக வந்து இதை வந்து நான் காட்டிட்டேன், இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இமேஜில் பார்த்து எடுத்து இதை வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸோட ரேட் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், அதான் 950 ரூபாய் என்னமோ தெரியல, அந்த ரேஞ்சு தான் நான் வாங்கினேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு பிராண்டு. ஓகேங்களா? ஆனால் சேம் தான் எல்லாமே, எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய ஐட்டம் ஒன்று தான். அவங்கவுங்க வாங்கி அவங்கவுங்க பேரை போட்டு அவங்கவுங்க வித்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அவங்கவுங்க வித்துட்டு இருக்காங்க. இதில் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் செட்டிங்கை வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன், இது எப்படி செட் பண்ணணும் அப்படின்றது. இதை வந்து செட்டிங்கில் போட்டோம், நம்ம வந்து வோல்டேஜ் காட்டுது, அவுட்புட் பவர் சப்ளை எடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ஸ் வந்து காட்டும். சரியா? இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது முதல்ல சொன்ன மாதிரி தான், நான் உங்களுக்கு முதல்ல விளக்கத்தை சொல்லிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜையே அதிகப்படுத்தியோ குறைச்சியோ கொடுக்காது. ஓகேவா? கம்மியாக வந்தால் ஆஃப் பண்ணும், அதிகமாக வந்தால் ஆஃப் பண்ணும். ஓகேவா? கரண்ட் அதே மாதிரி, கரண்ட் அதிகமாக போனால் ஆஃப் பண்ணும், கம்மியாக வந்தால் ஆஃப் பண்ணும். ஒரு எம்சிபி இருக்குது, 10 ஆம்ஸ் வந்து வேல்யூ இருக்கக்கூடிய எம்சிபி போடுறோம். அந்த எம்சிபிக்கு 10 ஆம்ஸ் தான் தாங்கணும் அப்படின்னா நம்ம இதில் 10 ஆம்ஸ் வச்சுக்க முடியும். அந்த 10 ஆம்ஸுக்கு மேலே போகும்போது இது வந்து ட்ரிப் பண்ணும். ஓகேவா? இது வந்து ஒரு எம்சிபியாகவும் ஒர்க் பண்ணும். அதனால பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டுக்கும் இது வந்து கம்பல்சரி, எல்லாருமே ஒன்று ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு 2000 ரூபா தான், வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுங்கள், அவங்கவுங்க வந்து இதை கண்டிப்பாக வாங்கி போட்டுக்க சொல்லுங்கள். அவங்களோட வீட்டுக்கு பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் போச்சுன்னா நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மறுபடியும் வேறு ஒன்றும் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன், எங்கேயும் இது வரைக்கும் பிரச்சனை வந்ததில்ல. நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை காப்பாற்றிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருக்கோம் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய் பாய்.